ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நெய் தீபம் ஏற்றுறோம் இல்லையா, அந்த நெய் தீபத்துக்கு தேவையான திரியை வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காண்பிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான திரியை தான் நாம் வந்து செய்ய போகிறோம். இந்த மாதிரி திரியை வந்து பார்த்திங்கன்னா, அடியில் வந்து நல்லா உருண்டையாகவும் அவர் மேல் பகுதி மிகவும் வந்து கூர்மையாக வந்து இருக்கும். மேல் பகுதி நல்லா கூர்மையாக இருக்கிற சமயத்தில் தீப்பெட்டினால் ஏற்றக்கூடிய சமயத்தில் இது உடனடியாக வந்து சட்டுன்னு வந்து பற்றி கொள்ளும். ஸோ அதுக்காக தான் நாம் வந்து இந்த மாதிரியான ஷேப்பில் வந்து பண்ணுறோம். ஸோ இது எப்படி செய்கிறது அப்படின்ற நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நம்ம சாதாரணமாக நம்ம கடையில் வந்து மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய பஞ்சு தான், ஒரு காட்டன் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ அந்த காலத்தில் இந்த மாதிரி இலவம் பஞ்சுலேருந்து எடுத்து செய்வாங்க. நாம் இப்போது அதில் கிடைக்காததுனால இப்போ நம்ம மெடிக்கல் ஷாப்லேருந்து வாங்கி நம்ம அதில் செய்ய போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் வாங்கி வச்சுக்கணும். இதை நம்ம வேறு எதுவும் பயன்படுத்தக்கூடாது. பகவானுன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதை நம்ம திரி செய்கிறதுக்காக மட்டுமே பயன்படுத்தணும். ஸோ இப்போ இதில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கும்போது, நம்ம கொஞ்சமாக வந்து இது மாதிரி பஞ்சு எடுத்துக்கிட்டு, இந்த பஞ்சை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தட்டு மாதிரி, ஒரு சிறிய தட்டு மாதிரியான வடிவத்தில் இதை நாம் வந்து கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கணும். பாருங்கள், ஒரு தட்டு மாதிரியான வடிவத்தில் இதை நம்ம வந்து அழகாக வந்து எடுத்துகிட்டு, இந்த அடிப்பகுதி எல்லாமே சமமாக இருக்கிற மாதிரியாக நம்ம வந்து மாற்றி வச்சுக்கணும். அவ்வளோதான். இதை வந்து வச்சுட்டு இதை நம்ம கீழே வச்சுக்கணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பஞ்சு எடுத்துகிட்டு, ஒரு சின்னதாக ஒரு உருண்டை வடிவத்தில் செய்கிற மாதிரியான கொஞ்சம் பஞ்சு எடுத்துக்கிட்டு, இதை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி வந்து உருட்டிக்கணும். சாதாரணமாக வந்து உருட்டிக்கணும். இப்படியே கூட உருட்டிக்கலாம், உருட்டி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ உருட்டிட்டதுக்கு அப்புறமா என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த பஞ்சு இருக்குங்களே அந்த தட்டு மாதிரியான பஞ்சு, அந்த பஞ்சில் இதை வந்து வைக்கிறோம். அப்படி வைக்கிற சமயத்தில் இந்த பஞ்சை வந்து கூடுமான வரைக்கும் உங்களுக்கு சுலபமாக செய்யணுன்றதுக்காக சொல்கிறேன். நம்ம இந்த மூணு விரலை இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இதை நம்ம ஸ்தாபனம் பண்ணிவிட்டு, இந்த உருண்டை இருக்கு இல்லையா, இந்த உருண்டை வந்து இது மேலே வச்சுட்டு ஒரு சின்ன ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த மூணு பகுதியை வச்சு நம்ம இப்படி சேர்த்துக்கணும். இப்படி சேர்த்துக்கப்புறமா இந்த அடுத்த இந்த மூணு விரல்களை பயன்படுத்தி நம்ம ஒன்றாக வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கணும். இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக செய்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அது மாதிரி செஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த ஷேப் வந்து வரும். இப்போதே வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த ஷேப் வந்து சரியாக இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் வந்து இது எப்படி ஷேப் வர வைக்கிறது அப்படின்னா, நம்ம இந்த உருண்டை பகுதி நல்லா தடிமனாகும். இங்கே பாருங்கள், இதில் மாதிரி இருக்கணும். இந்த மேல் பகுதி ரொம்ப கூர்மையாக இருக்கிறதுனால கொஞ்சம் பஞ்சை வந்து நான் எடுத்துடுறேன். திரும்ப அந்த பஞ்சை பயன்படுத்துவோம். நாம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த பகுதி இருக்குங்க இல்லையா, இந்த இடது கையில் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி திரட்டணும், இந்த மாதிரி உருட்டணும். அதாவது முனப்பகுதியை நம்ம உருட்டணும் அப்படின்னாலே இந்த அடிப்பகுதி அழகாக வந்து இந்த இடத்துல வந்து நின்றுக்கும். சரி, நின்றுக்கும். ஆனால் நான் திரி நின்று முடியல. இந்த மாதிரி தான் நம்ம வந்து திரி வந்து திரிக்க போகிறோம். சரி, இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டி உருட்டி முடிச்சதுக்கப்புறமாக இந்த பகுதி வந்து கூர்மையாக கிடைக்கும். இப்போ என்ன செய்யணுன்னா, இந்த பஞ்சு இருந்தது பார்த்திங்களா, இந்த பஞ்சை வந்து நாம் கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டு ரொம்ப இலையிலையாக வந்து மாற்றி வச்சுக்கணும். இலையிலையாக மாற்றி வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த இடது கை விரலில் வந்து இந்த கட்டை விரலையும் இந்த ஆள்காட்டி விரலையும் இப்படி திரிக்கணும். அதாவது முன்னோக்கி மட்டும்தான் திரிக்கணும், பேக்கில் ரிவர்ஸில் வந்து வரக்கூடாது. முன்னோக்கி மட்டும்தான் வந்து திரிக்கணும். இந்த முன்னோக்கி திரிக்கக்கூடிய சமயத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பஞ்சு இருக்கு பாருங்கள், இந்த பஞ்சை வந்து இந்த ஆள்காட்டி விரலினுடைய அடிப்பகுதியிலேருந்து விடணும். இங்கே பாருங்கள், இதுமாதிரி செய்ய செய்ய என்ன ஆகுன்னா, இந்த அடிப்பகுதி கனமாகவும் அதே சமயத்தில் பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம், அது திரும்ப வந்து நேரம் ஆக ஆக அப்படி பிரிஞ்சிடும். இதை செய்யாமல் இருந்துட்டோன்னா அதுக்காக தான் நம்ம இதை செய்கிறோம். கிட்டத்தட்ட பஞ்சு வந்து நல்லபடியாக அழகாக திரி வந்து அழகாக வந்துருச்சு உங்களுக்கு. பாருங்கள், அவ்வளோதான். இப்போது பஞ்சு வந்து தயார். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி தான் பஞ்சு வந்து செய்யணும். இந்த முனை இருக்கும் இல்லையா, இதனுடைய முனை வந்து எப்பவுமே ரொம்ப கூர்மையாக இருக்கணும். அந்த கூர்மையாக இருக்கிற மாதிரி நாம் கொஞ்சம் நல்லா திரட்டி வச்சுக்கணும். அது வீடியோக்காக நான் உங்களுக்கு ரொம்ப மெதுவாக செஞ்சு காட்டினேன். இதே நான் வந்து சுயமாக செய்யிருந்தா அதிகபட்சம் வந்து பார்த்தா ஒரே நிமிஷம் கூட எனக்கு ஆகாது. ரொம்ப வேகமாக வந்து செஞ்சு முடிச்சுறேன். தொடர்ந்து இதை நம்ம பயிற்சி செய்யணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த திரி இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நெய்யில் அப்படியே போட்டு வச்சுருவாங்க. இதுதான் நெய், நெய்யில் அப்படியே போட்டு வச்சுருவாங்க.
அப்படி போட்டு வச்சாலும் வச்சிடலாம். பட் ஆனால் அது போட்டு வச்சதுனால என்ன நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு பின்னடைவுன்னு பார்த்தோம்னா, கட்டி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், முக்கியமாக அந்த பனி காலத்தில் வந்து கட்டி ஆயிடுச்சு அப்படின்னா நெய் வந்து அதிகமான முறையில் வந்து இது கூட சேர்ந்து வந்துடும். அப்புறம் அதை ஏற்றுறதே வந்து நமக்கு கஷ்டமாக போயிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, திரியை வந்து செஞ்சு வச்சுக்கிட்டு எப்போ தேவையோ அப்போ இந்த நெய்யை வந்து சூடு பண்ணிக்கிட்டு அதில் உள்ளே போட்டு எடுத்து நம்ம வச்சுக்கணும். சரி, எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை சொல்கிறேன். இங்கே பாருங்க, எடுக்கிற சமயத்தை கூட வந்து பார்த்திங்கன்னா, இந்த அடி இருக்குது பாருங்கள், அந்த அடியில் வந்து நெய்யை வந்து அப்படியே தூக்கி வச்சிடக்கூடாது. அப்படியே தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுனா, அது வந்து சில நேரத்தில் ஒழுகி போயிடும், அதே போல் அது வந்து கெட்டியாகும். இப்போ வந்து நாம் இதுவே இந்த அடிப்பகுதியை கொஞ்சம் நெய்யை வந்து அப்படி அழுத்தி அந்த நெய்யை வந்து ஈர்த்து விடணும். அப்படி ஈர்த்துட்டதுக்கப்புறமா இந்த முனை இருக்கு இல்லையா, முனையிலே வந்து பார்த்தா நெய் வந்து குறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் உடனடியாக பற்றிக்கும். அதிகமாக நெய் இருந்ததுன்னா பத்துறதுக்கு வந்து தாமதமாகும். அப்புறம் இந்த தீபத்தில் இந்த மேல் பகுதியில் வச்சு ரொம்ப அழுத்தி வைக்கணும். அப்படி அழுத்தி வைக்கிற சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, நெய் வந்து அடியில் நல்லபடியாக ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து தீபம் இருக்கும், தீபத்துலேருந்து நம்ம எளிமையாக வந்து பட்டிருக்கோம். இப்போ வந்து எப்படி எளிமையாக பட்டிருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம் உடனடியாக பற்றிக்கும், கற்பூரம்னா டக்குன்னு பற்றிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், நெய் தீபம் கூட எப்படி பற்றுக்குதுன்னு பாருங்கள், அவ்வளோதாங்க, உடனடியாக பற்றிங்க. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி தான் நாம் வந்து செய்யணும். ஸோ இந்த மாதிரி நாம் நெய் தீபத்தினால் ஏற்றதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம்னா, நெய் வந்து நல்லபடியாக அந்த விளக்கில் வந்து ஒட்டிக்கும். அப்படி ஒட்டும் போதோ நம்ம பகவானுக்கு வந்து ஆரத்தை காண்பிக்கிறோம் அப்படின்னா கூட நல்லா உழைச்சி உழைச்சி காமிச்சா கூட, இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி சில நேரத்தில் பக்தர்கள் நல்லா உழைச்சி உழைச்சி காமிப்பாங்க. அப்படி காமிச்சாலும் இது வந்து கீழே வந்து விழாது, அப்படியே மேலே நின்றுக்கும். ஆனால் இதே நீங்கள் வந்து வேறு நல்ல எண்ணெயோ இல்லை வேறு எதனா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா லைட்டாக சாய்ச்சாலே வந்து பார்த்தா கீழே வந்து சாஞ்சிரும். இதே நெய் விளக்கில் வந்து பார்த்தா நல்லபடியாக அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்குதுனால நல்லபடியாக ஒட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து செய்து பகவானுக்கு அர்ப்பணித்தா நல்லாயிருக்கும், பார்க்குற நல்லாயிருக்கும். ஒரு முக விளக்கு வச்சு நான் வந்து உங்களுக்கு வீடியோக்காக காமிச்சிருக்கேன். மற்றபடி நீங்கள் அஞ்சு முக விளக்கு அதுக்கு வந்து பார்த்தா இதே பேட்டர்ன் தான். ஸோ இதே முறையில் நாம் செய்து பகவானுக்கு அர்ப்பணிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா.